அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பார்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பார்க்குக்கும் ஹடுப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடு தான் வந்து முக்கியமாக சொல்லலாம். அது எப்படி நீ சாத்தியமாச்சுன்னா, ஹடுப்பில் எல்லா இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கில் போயிட்டு வந்து நடக்கும். பட் ஸ்பார்க் வந்து இன்மெமரி கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆதரிக்குது. அந்த இன்மெமரி கிளஸ்டர் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா, அந்த அனாலிசிஸ்க்கு தேவையான டேட்டாலாம் ரேமில் வச்சுருக்கோம், ப்ளஸ் அந்த ரெஃபரன்சிங் டேட்டா செட் அதெல்லாம் வந்துட்டு டிஸ்கில் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இந்த ஒரு முறையால் வந்து டிஸ்க்கு அடிக்கடி எழுதுற அந்த அளவு குறையிறதால அதோட வேகம் வந்து அதிகரிக்குது. இதுதான் வந்துட்டு இன்மெமரி கிளஸ்டர் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஆதரிக்கிற ஒரு வகையான ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா ஆர்டிடி. ஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆர்டிடி தான். இப்போ ஸ்பார்க் எப்படி டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிட்டு அந்த ஸ்பார்க்கோட இதில் வந்து எப்படி ஒரு ஆர்டிடி உருவாக்குறது, ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்லோன் ஸ்பார்க் அப்ளிகேஷனை எப்படி வந்து ரன் பண்ணுறது, அடுத்தபடியாக வந்து இப்போ டேட்டா ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க, இப்போ டாட் டிஎக்ஸ்டி ஃபைலுக்கு வந்து ஆர்டிடியாக சேவ் ஆகும், பட் இப்போ இந்த MySQL, CSV-லேருந்து டேட்டா ரீட் பண்ணால் அதெல்லாம் வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக சேவ் ஆகும். டேட்டா ஃப்ரேமில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து நிகழ்த்தலாம், அதுக்கும் அந்த பாண்டாஃப்க்கும் என்ன தொடர்பு, ப்ளஸ் அதை வச்சு ஒரு சின்ன ஒரு ரெக்ரெஷன் மாடல் வந்து ஒரு லீனியர் ரெக்ரெஷன் மாடல்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் இருக்குது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை வந்து இதில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு வந்து நான் ஸ்பார்க்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க, ஹடுப், பிக், ஹைவ் அதெல்லாமே பிக் டேட்டா, யூசர் லோக்கல் பிக் டேட்டாங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ அதே இடத்துல நான் ஸ்பார்க்கையும் கொண்டு போய் வைக்க போகிறேன். ஸோ இதை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பின்னை வந்து தான் நம்ம இப்போ பேஷ் ஆர்சியில் செட் பண்ணணும். ஹோம் பார்த்தா இந்த இடத்துல தான் இப்போ ஹோம் டைரக்டரியில் நம்ம யூசர் லோக்கல் பிக் டேட்டாக்குள்ளே ஸ்பார்க் வச்சுருக்கோம். ஸ்பார்க் ஹோமு அதோட பின் பார்த்து இப்போ பை ஸ்பார்க்குன்றது ஸ்பார்க் ஷெல் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ வந்து ஒரு ஆர்டிடியை வந்து உருவாக்க போகிறேன். அது வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ உமன் டாட் டிஎக்ஸ்டி ஒரு ஃபைல் இருக்குது, இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ என்னோட ஹோம் ஃபோல்டரில் இருக்கு. ஸோ உமன் டாட் டிஎக்ஸ்டி இந்த ஃபைல் தான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்குது. இதை வந்து நான் இப்போ ஒரு ஆர்டிடியாக உருவாக்க போகிறேன். அதுக்கான கட்டளை எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த கட்டளை. ஆர்டிடி ஒன் அப்படிங்கிறது சும்மா ஒரு வேரியபிள் எக்ஸ் ஒய் மாதிரி, sc dot text file அந்த பார்த்து இருக்கிற அந்த ஃபைல் நாம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு ஆர்டிடி உருவாயிடுச்சு. இப்போ ஆர்டிடி ஒன்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு கலெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஆர்டிடி ஒன் டாட் கலெக்ட். இப்போ இந்த அமைப்பு வந்து இப்படி தான் இருக்கும். உமன் டாட் டிஎக்ஸ்டியில் 10 வரி, இது ரெண்டு டூப்ளிகேட்ஸ், லாஸ்ட் ரெண்டு ரெக்கார்டும். அது எப்படி காமிக்குது, 1, 2, 3. ஸோ எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு வரியாக கன்சிடர் பண்ணுது, யூ எல்லாமே ஒரு இது. இப்போ கவுண்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம், 11 ரெக்கார்டு இருக்கு. ஸோ டிஸ்டிங்க்ட், இந்த லாஸ்ட் ரெண்டு டூப்ளிகேட் தான் இது தான் வச்சேன், டிஸ்டிங்க்ட் காமிச்சிங்கன்னா அதை 10 சொல்லிட்டு காட்டும். 10. ஸோ கவுண்ட் பை வேல்யூனா என்னன்னா, டிக்ஷனரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஃபைலில் இருக்க ஒவ்வொரு வார்த்தை எத்தனை முறை இருக்குங்கிறத வந்து ஒரு டிக்ஷனரியாக சொல்லி காமிக்கும். அதை வந்து இங்கே கவுண்ட் பை வேல்யூ அப்படிங்கிற மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட ரிசல்ட் செட்டாக அது வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிக் டிஃபால்ட்டு டிக் டைப்பு இன்ட்டு. ஸோ 7 அப்படிங்கிற ரெக்கார்டு ஒரு முறை வந்துருக்கு, 3வது ரெக்கார்டு வந்து ஒரு முறை தான் இருக்குது, அந்த எத்தனாவது ரெக்கார்டு வந்து டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா
பத்து வந்து ரெண்டு முறை இருக்குன்னு சொல்லணும். அது இருக்கா பாருங்க. பத்து ஸோ தேன்மொழிராஜன் 45 ஏபி நொய்டா, இது வந்து ரெண்டு தடவை வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுவும் எத்தனை முறை இருக்கு அப்படிங்கிறது வந்து கணக்கெடுக்கிறது தான் இந்த கவுண்ட் பை வேல்யூ. இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான அப்ளிகேஷனாக ஒரு ஃபங்க்ஷனாக போடும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு இது இதுதான் இதுன்னு பார்த்துக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டுனா அந்த முதல் ரெக்கார்டை மட்டும் எடுத்துக்காட்டும். டேக் த்ரீனா ஒரு மூணு ரெக்கார்ட் எடுத்துக்காட்டும். ஸோ ஒன்று ரெண்டு மூணு டேக் சாம்பிள்னா அப்படியே ரேண்டமாக எடுத்து ஒரு நாலு ரெக்கார்டு காட்டும். ஸோ ரேண்டமாக எடுத்து நாலு ரெக்கார்ட் காட்டுது. True dot collect. இது வந்து சாம்பிள் எடுக்கிறது தான். மேப் ஸோ மேப்பு ஃப்ளாட் மேப்பு இதெல்லாம் வந்து ஒரு விதமான ஃபங்க்ஷன்ஸ். இப்போ ஆர்டிடி டாட் டேக் த்ரீ அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஒரு லைனும் மூணு ஐட்டமாக வந்து வந்திருக்கு. இதே மேப்னு போட்டிங்கன்னா எப்படி வருது? ஸோ இன்னர் லிஸ்ட் மாதிரி வந்திருக்கு. ஒரு பெரிய லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு ஒரு ஒரு ஐட்டமும் ஒரு ஒரு லிஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே ஒரு வார்த்தையை அணுக முடியும். இதெல்லாம் நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி நிறைய அனாலிசிஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். இந்த மேப்பாக பிரிக்கிறது, அந்த அந்த ஃப்ளாட் மேப்பாக பிரிக்கிறது. ஃப்ளாட் மேப் வந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஃப்ளாட் மேப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண டேக் த்ரீயும் ஃப்ளாட் மேப்பு கொஞ்சம் ஒன்று தான். மேப் மட்டும் வந்து ஒவ்வொரு லிஸ்ட்டாக பிரிக்கும், இன்னர் லிஸ்ட்டாக வந்து பிரிக்குது. ஃபில்டர் அப்படின்னா என்ன? இப்போ இந்த இந்த இதில் வந்து சென்னை எத்தனை சென்னை எத்தனை முறை இடம் பெற்றிருக்கு, மூணு முறை வந்திருக்கா, அதை நீங்கள் சும்மா எடுத்து கணக்கு எடுத்து பார்க்கணும்னா ஃபில்டர் டாட் கவுண்ட் அப்படிங்கிறது மூலமாக பார்க்கலாம். ஸோ மூணு முறை வந்திருக்குன்னு சொல்லுது. அது என்னென்னு பார்க்கணும்னா அதை கலெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொடுக்கலாம். இங்கே கலெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மூணு சென்னை என்னதுன்னு பார்க்கும். ஸோ இந்த மூணு வரியும் சென்னைங்கிற வார்த்தையை வச்சு இடம்பெற்றிருக்கு. கெட் நம் பார்ட்டிஷன்ஸ்னால் எத்தனை பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்டிடியை நீங்கள் அணுகலாம். இந்த சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதை வந்து ஸ்டாண்டர்டான அப்ளிகேஷனாக இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த செல்லில் வந்து ஸ்பார்க் வந்து ஓடிட்டுருக்கு, பை ஸ்பார்க் வந்து ஓடிட்டுருக்கு. இப்போ இதுதான் வந்து இந்த ஸ்டாண்டர்டான அப்ளிகேஷன் கவுண்டிங் டாட் பிஒய். இதில் என்ன பண்ணியிருக்கேன், எஸ்எம்பி டாட் சிஎஸ்வின்னு ஒரு ஃபைல் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த எஸ்எம்பி டாட் சிஎஸ்வி இதுக்குள்ளே இருக்கிற என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ன, அந்த ஆர்டிடி டாட் கவுண்ட் அப்படிங்கிற ரிசல்ட் கொடுத்துருது. டிஸ்டிங்க் ரெக்கார்ட்ஸ் ஆர்டிடி ஒன், இந்த ஆர்டிடி ஒன் இப்போ அந்த கமாண்ட் ஷெல் ப்ராம்ப்ட் என்ன பண்ணணும் அதை தான் இங்கேயும் வச்சுருக்கேன். ஆர்டிடி ஒன் இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பார்க் இதை வந்து உருவாக்கிட்டு ஆர்டிடி ஒனில் இதெல்லாம் வச்சுருக்கேன். அந்த ஆர்டிடி ஒன் டாட் கவுண்ட்டே டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், டிஸ்டிங்க் டாட் கவுண்ட் டிஸ்டிங்க் ரெக்கார்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மேனேஜர்ஸ் எத்தனை, ஏஜ் 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க எத்தனைன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இந்த ஃபைலில் இருக்க ரெக்கார்டில் மொத்தம் எத்தனை மேனேஜர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் மேனேஜர். ஸோ மூணு மேனேஜர் இருக்காங்க. அப்புறம் 30 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, இதில் 30 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனாக எழுதியிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிக் டு ஒன் கவுண்ட் பை வேல்யூ வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி எடுத்துக்கும். பார்த்திங்க தெரியுங்களா உங்களுக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கேன், டிக்ட் ஒனில் வந்து கவுண்ட் பை வேல்யூ ஆர்டிடி ஒன் டாட் கவுண்ட் பை வேல்யூ. இப்போ இந்த கவுண்ட் பை வேல்யூனா ஒவ்வொரு வரியும் எத்தனை முறை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு வரியிலையும் அதுதான் வந்து இங்கே பண்ணியிருப்பேன். அந்த டிக்ட் ஒன் இதில் ஐக்கமா ஜேனா கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். ஸோ மொதல் வரி அது பக்கத்தில் இருக்க ஒன்று, ரெண்டாவது வரி அது பக்கத்தில் இருக்க ஒன்று. அந்த மொதல் வரியில் ஐட்டம்ஸில் செக் பண்ணும், மேனேஜருங்கிறது ஐட்டம்ஸில் இருந்துச்சுன்னா மேனேஜர் சிக்கல் டு மேனேஜர் ப்ளஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி வந்து இத்தனை மேனேஜர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதோட அவுட்புட்டாக இருக்கும் மூணாவது வரி. ஸோ நம்பர் ஆஃப் ஏஜ் 30 மேலே இருக்கவங்க என்னென்னா இந்த கண்டென்ட்டை இந்த கண்டென்ட்டை அப்படியே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்டாக கொடுத்து டேட்டா டாட் ஸ்பிளிட் மூலமாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் நேம் வச்சுட்டேன். ஸோ இந்த காலம் நேமை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறாங்க, அதை ரிட்டர்ன் பண்ணி அதை வந்து இங்கே கால் பண்ணுறாங்க. மேப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வரியும் சொல்லிட்டு ஒவ்வொரு தனித்தனி லிஸ்ட்டாக பிரிச்சுக்கணும்னு சொன்னேன். இங்கே வந்து அந்த ஆர்டி டாட் மேப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அந்த ஒவ்வொரு வரியிலையும் ஃபில்டர் போடுறோம். ஃபில்டர் எத்தனாவது காலம் மேலே போடுறோம், மூணாவது காலம் மேலே போடுறோம், 0, 1, 2, 3. ஸோ ஏஜ் ஏஜ் வந்து கிரேட்டர் தேன் 30யாக இருந்தால் அதோட கவுண்ட் பை வேல்யூ அந்த அதை மட்டும் ஒரு தனி டிக்ஷனரியாக வச்சுக்கிறோம். ஸோ இப்போ டிக்ட் டூவில் என்ன இருக்குன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களோட ரெக்கார்டு அந்த எண்ணிக்கை அதை மட்டும் வந்து எத்தனை முறை வந்துருக்கு. ஸோ அது மட்டும் கீ வேல்யூ பேஸாக இருக்கும். அதை வந்து நான் இங்கே பார்த்துட்ருக்கேன்.
அதுக்குள்ளே இருக்க வேல்யூஸை மட்டும் செக் பண்ணால் போதும். ஏன்னா இந்த டிக்ஷனரி இருக்கும் எல்லாருமே 30 இயர்ஸ்க்கு மேலே தான். ஸோ அவங்கள தான் நம்பர் ஆஃப் சீனியர்ஸ்ன்னு நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டிக்ட டூவில் இருக்க வேல்யூஸில் மட்டும் நீங்கள் வர எண்ணிக்கையை கூட்டிகிட்டே வந்தீங்கன்னா போதும். ஸோ சீனியர் 0 வச்சு அந்த ஜேவை மட்டும் நான் கூட்டிகிட்டே வந்து இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இதுதான் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஸ்டாண்டர்டோன் ப்ரோக்ராம். இது எப்படி ரன் பண்ணலாம்? ஒரு ஷெல்லில் ஸ்பார்க் அது பாட்டு ஓடிக்கிட்டு போகிற ஸ்பார்க் ஷெல்லு, புதுசாக ஒரு கமாண்ட் ரூம் ஓப்பன் பண்ணுங்கள், நியூ டெர்மினல். இதுக்கான கட்டளை வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நோட் ஸ்டார்ட் இது ஜாப் ஃபினிஷ்டு, டிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் 10, 3, நம்பர் ஆஃப் சீனியர் ரெக்கார்ட்ஸ் 8. டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்டாண்டர்டோன் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று செட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இடத்துல செட் பண்ணும். ஸோ இதை பற்றி கனியங்கிற ஒரு பிளாக் ஒன்று எழுதியிருப்பேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டாண்டர்டான அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பார்க்கின் கான்ஃபுக்குள் சென்று இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேரை மாற்றிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பண்பை வந்து சேர்க்கணும் அப்படின்னு இருக்காங்க. அதை நான் வந்து log 4j properties template, log 4j properties template. இப்போ அந்த ஸ்டாண்டர்டோன் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவுட்புட் வருது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 11, மேனேஜர் 3, உபதேசம் மேலே போங்க 8, டிஸ்டிங் ரெக்கார்ட்ஸ் 10. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் ஸ்டாண்டர்டோன் அப்ளிகேஷன் ரன் பண்ணிட்டீங்க. அடுத்து இதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா population.py சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கொஞ்சம் இதுவாக வச்சுருக்கேன் நான், டேட்டா ஃப்ரேம் உருவாக்குறது, ஒரு ரெக்ரெஷன் மாடல் உருவாக்குறது. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு காமிக்கிறேன். இதோட கருத்தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு CSV ஃபைல் வச்சுக்கிறேன், பார்ன் பேபிஸ். ஸோ ஒரு ஃபைல் வந்து இப்போ இது கொஞ்சம் ரெக்கார்டு நான் சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். இதிலே வந்து ஒரு 1 crore ரெக்கார்டு இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துலையும் பல பல ஊர்களில் எத்தனை ஆண் குழந்தை பிறந்தது, எத்தனை பெண் குழந்தை பிறந்தது இப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு பல பல ரெக்கார்டாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ இயரெல்லாம் ஒரு வருஷத்தில் பல மாவட்டங்கள்லாம் நிறைய குழந்தை பிறந்திருக்கும், அதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு மேப்பாக வேணும். இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மேப்பாக பார்க்கணும். ப்ளஸ் இந்த 2001 2018 இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நீ வந்து 2020 2030 வரைக்கும் எத்தனை குழந்தை பிறப்போம்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் ரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதெல்லாம் தப்பாகவும் இருக்கலாம் ரைட்டாகவும் இருக்கலாம், ப்ரெடிக்ஷன் எப்பவுமே அந்த மாதிரி தான். பட் அதை எப்படி வந்து ஒரு பெரும் செட் ஆஃப் தகவல்களை வச்சுக்கிட்டு எப்படி வந்து ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் ஒரு அல்காரிதம் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஸ்பார்க் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள்னால சின்னதாக ஒரு ரெக்கார்டு இந்த செட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுல 2000 இந்த மொத்த வருஷத்தில் எத்தனை குழந்தை பிறந்துச்சு அப்படிங்கிற கணக்கை மொத்தமாக கூட்டிகிட்டு
இதை வச்சு ஃப்யூச்சரில் எத்தனை குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி பண்ண போகிறேன். அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஃபஸ்ட்டு இதை எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்டை காமிச்சிடணும், அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை விளக்கறேன். இதுக்கான கட்டளை எப்படின்னா பாப்புலேஷன் ஸ்டார்ட் பிஒய், இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான நான் அப்ளிகேஷன் எழுதியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம்ஸாக உருவாக்கியிருப்பேன், அந்த சிஎஸ்வி ஃபைல்லேருந்து எடுத்து ஸ்பார்க் கண்டென்ட்டு, மைஎஸ்கியூஎல் கண்டென்ட்டு, ஸ்பார்க் டாட் ரீட், இதெல்லாமே வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமாக சேவ் ஆகும். அது மேலே நீங்கள் என்னென்ன ஆப்ரேஷன் வந்துருச்சு ஒன் செகண்ட். ஸோ இப்போ இது இதோட அவுட்புட்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளஸ் இந்த கரண்ட் தகவல்களை வச்சு ஒரு கிராஃப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதுதான் வந்து இப்போத்தி இது 2001 1500 இடத்துக்கு இந்த நம்பரில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. ஸோ கீழே அந்த நம்பர் தெரியுது பாருங்கள். ஸோ இங்கே இத்தனை நம்பரில் பிறந்துச்சு, இந்த மாதிரி தான். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா அடுத்து மறுபடியும் ரன் பண்ணி ஃபியூச்சர் டேட்டா வந்து ப்ரெடிக்ட் ஆகும். இது வந்து ஃபியூச்சர் டேட்டா. அடுத்து இது வந்து ட்ரைனிங் மாடலுக்கு எடுத்துகிட்டு இருக்கு. இது ஃபியூச்சர் டேட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். 2020, 2021, 2022, 2023 தான் ஃபியூச்சர் டேட்டா. இதை வச்சு இப்போ ஒரு கிராஃப் போடுது. லீனியர் ரெக்ரெஷன் மாடல்னால சும்மா லீனியர் ரெக்ரெஷனாக ஒரு ஆவரேஜாக ஒரு கோடு போடுது எல்லாத்துக்கும் எடுத்து. ஸோ இதை நீங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதே தான் DF1 டேட்டா ஃப்ரேம் ஒன்னுக்குள்ளே ஸ்பார்க் டாட் ஸ்பார்க் செஷன் ஒன்று உருவாக்கிட்டேன். இந்த பார்ன் பேபி ஸ்டார்ட் சிஎஸ்பியில் இருக்கிறத DF1க்குள்ளே வச்சிட்டேன். இந்த DF1 மேலே நிகழ்கிற இது அவுட்புட்டிங்க வச்சுக்கலாம். ஸோ DF1 மேலே ஒரு டேட்டா ஃப்ரேம் மேலே எப்படி இப்படிலாம் நிகழ்த்துனா, ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ரேம் நீங்கள் போட்டு ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும் டேட்டா ஃப்ரேம். இது இருக்கு, இல்லை இது மேலே இருக்கு டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேமுங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு காலம், அதோட டேட்டா டைப்பு, அது பிளேஸ் ஸ்ட்ரிங்கா இல்லை சிட்டி ஸ்ட்ரிங்கா மேல் இன்ட்டு ஒரு காலம் நேம், அதோட டேட்டா டைப். இதுதான் வந்து வெறும் டேட்டா ஃப்ரேமை நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்காது. இதுக்குள்ளே இருக்கிற காலம் சிஎஸ்சி டைப்பில் காலம்ஸ் பார்க்கணும்னா DF1.columns அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். அது வந்து இந்த மாதிரி கொடுக்கும், அந்த காலம்ஸ் மட்டும் கொடுக்கும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த தகவல்களை பார்க்கணும்னா 2 pandas அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். DF1.2 pandas இது வந்து அந்த டேபிள் மாதிரியே டேபிள் ஃபார்மெட்லேயே உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ ஒன்று தாம்பரம் காஞ்சிபுரம் மேல் இவ்வளோ. ஸோ இதெல்லாமே வந்து அந்த டேபிள் ஃபார்மெட்டில் கொடுக்குது உங்களுக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, DF2 இதை வச்சு நம்ம என்ன வகையான இதை வந்து நிகழ்த்த போகிறோங்கிறத இன்னொரு தனி டேட்டா ஃப்ரேமாக சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ குரூப் பை இயர், 2001 3 டிஃப்ரெண்ட் ஊரில் தாம்பரம் சிறுசேரி குரோம்பேட்டை எல்லாமே காஞ்சிபுரம் கீழே வருது. அதுக்குள்ளே இருக்கிற இதெல்லாம் தனித்தனியாக இருக்கல, இந்த இயரை வச்சு எல்லாத்தையும் வந்து சுருக்கி ப்ளஸ் இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணு, மேலும் ஃபீம் பண்ணி சம் பண்ணு அப்படிங்கிறதுக்கு குரூப் பை இயர் அக்ரிகேட்டு மேலும் சம்மும். ஸோ செலக்ட் என்னென்ன வேணும், வெறும் இயர் வேணும், அந்த ரிசல்ட்டில் வந்து இயர் வேணும் ப்ளஸ் மேல் ஃபீமேல் ரெண்டையும் சேர்த்து பாப்புலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் கீழே வரணும், ஆர்டர் பை இயர். ஸோ இப்போ ரிசல்ட்டில் இந்த DF2 டேட்டா ஃப்ரேம் 2 ரிசல்ட் என்ன இருக்கும், இயரும் மேல் ஃபீமேல் சம் பண்ணுறது பாப்புலேஷன்ஸுங்கிற கீழே இருக்கும். இது இருக்கு பாருங்கள், இயர் பாப்புலேஷன்ஸ் இவ்வளோ. ஸோ 2001, 5, 8, 12, 18 இவ்வளோ தான். இந்த இயர் எல்லாமே குரூப் பை பண்ணிடுச்சு. இந்த சின்ன தகவல் டேட்டா ஃப்ரேம் ஒன்று சின்னதாக உருவாக்கிடுச்சு. ஸோ இந்த தான் வந்து நம்ம இப்போ ட்ரைனிங்க்கு கொடுக்க போகிறோம். ட்ரைனிங்னா என்ன, ஃபியூச்சர் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் டேட்டாவை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றியாச்சு. ஸோ இதை வச்சு ட்ரெயின் பண்ண போகிறோம் அடுத்து. ஸோ ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மாதிரி போட்டுருச்சு, ஒரு பிளாட்டு, அது என்ன அச்சுப்படம் மாதிரி போட்டிருக்காங்க, ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கிராஃபோட லேபிள் எக்ஸ் லேபிள் என்ன, ஒய் லேபிள் என்ன, டைட்டில் என்னவாக இருக்கணும். ஸோ அந்த வளைவெல்லாம் எப்படி நடக்குது, கர்வெலாம், அதோட எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அதோட மதிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த பிளாட்டை காட்டு அப்படிங்கிறதுக்கு ஷோ, இந்த பை பிளாட்டுங்கிறது இதுக்குள்ளே இருக்குன்னா மேட் பிளாட் லிப் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும், அதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் நம்ம. அடுத்து வந்து ட்ரைனிங் பண்ணுறது தான், அதான் ட்ரெயின் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். வெக்டார் அசம்பிளர் அப்படிங்கிறது இந்த லீனியர் ரெக்ரெஷன் மாடல், இதெல்லாம் வந்துட்டு ஒரு மேக்ஸ் தான், மேத்தமெட்டிக்ஸாக நம்ம கம்ப்யூட்டராக வந்து மாற்றிருக்காங்க, ஒரு ப்ரோக்ராமாக எழுதியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரோக்ராமாக எழுத ரொம்ப கஷ்டப்படுவேன்னா வெக்டார் அசம்பிளர்னு ஒரு மெத்தட் வச்சு நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் ஃபஸ்ட் இந்த வெக்டார் அசம்பிளருக்குள்ள இந்த டேட்டா செட்டை நம்ம கொடுக்க போகிறோம். இன்புட் கால்ஸ் இயர் எடுத்துகிட்டு ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இந்த வெக்டார் அசம்பிளர் பற்றி ரொம்ப டீப்பாக படிச்சிங்கன்னா ஃபீச்சர்ஸ்னா என்ன இதெல்லாம் வந்து தெரியும். இதை வந்து அப்படியே ஒரு ட்ரைனிங் டேட்டா செட்டாக மாற்றுது. ஸோ இதை வந்து ட்ரைனிங் டேட்டா செட், இதை வந்து 2 pandas கொடுத்தீங்கன்னா, ஸோ இதுதான், இது வந்து இயர் பாப்புலேஷன் அந்த டேட்டா ஃப்ரேம் 2 நம்ம சுருக்கின டேட்டா ஃப்ரேம்லங்கிறது. ஃபீச்சர் இயர் லேபிள்னா என்னென்னா வெக்டார் அசம்பிளர் டிரான்ஸ்ஃபார்ம் இந்த DF2 இதுவாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. DF2.year இயர் ஆகும், DF2.populations லேபிள் ஆகும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இயர் இயர் பாப்புலேஷன்ஸ் தான் வந்து இங்கே லேபிள் அப்படிங்கிற ஹெட்டிங். இதுதான் வந்து ட்ரைனிங் செட்டு. இதை வச்சு தான் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் மாடல் வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங் செட்டு எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அசம்பிளர் வச்சு இந்த ட்ரைனிங் செட்டோட இயர் ப்ளஸ் ஃபியூச்சர் ட்ரைனிங் செட்டு, இந்த ட்ரைனிங் செட்டில் என்னென்ன இயர் இருக்கோ அந்த இயர் எடுத்துக்கிட்டோம்,
கலெக்ட் இந்த ஃபங்க்ஷன் அந்த மேப்பு கலெக்ட் எல்லாமே ஆர்டிடியில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ப்ளஸ் புதுசாக 19, 20, 21, 22, 23 இந்த 5 வருஷத்துக்கு நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு மாடலாக உருவாக்கிட்டு லீனியர் ரெக்ரெஷன் இதுதான் வந்து இதோட இது ஒரு 2 பாண்டாஸ் இதை வந்து ஒரு மாடலாக உருவாக்கிட்டு இந்த மாடலை பிரிண்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு இதோ இது. ஸோ பிரிண்ட் மாடல்னு கொடுத்தீங்கன்னா மொத்த இயருக்குமான ப்ரெடிக்ஷன் அதுவே காமிக்குது. 2001, 5, 8, 20, 21, 22 இருக்கிற டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு புது மாடலை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது ஃபியூச்சர் டேட்டாவுக்கு. அதுதான் வந்து இந்த வெக்டார் அசம்பிளர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இதே மாதிரி நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன்ஸ் ஓன் மாடல்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதை பை பிளாட் மூலமாக போட்டு ப்ரெடிக்ஷன் ஆன் ஃபியூச்சர் பாப்புலேஷன் சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இதே ப்ரோக்ராம் இன்னொரு தடவை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன். ஸோ டேட்டா ஃப்ரேமு இதோட காலம்ஸ் டாட் காலம்ஸ் கரண்ட் டேட்டா, இது வந்து ஃபியூச்சர், அதோட கிராஃபு. ஸோ இந்த டபிள்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது கரண்ட் இது. ஸோ இது இதை வச்சு ட்ரெயின் பண்ண ஒரு மாடல் வந்து போடுறாங்க. இந்த டேட்டா செட் தான் வந்து நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். அதை வச்சு போடுற ஒரு ப்ரெடிக்ஷன் வேல்யூஸ் வந்து உருவாயிருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு சின்ன லீனியர் ரெக்ரெஷன் இது வந்து ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. நடுவில் வர கோடு இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபார்மெட்டு. இதை வச்சு நீங்கள் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய கூட பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பார்க்கில் வந்து சின்னதாக இதை இதான் வந்து பேசிக்ஸ் இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து நான் வந்து நைம் நைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்ருக்கேன், கேஎன்ஐஎம்ஏ, அது ஒரு அனாலிட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம் டூல். அதை நான் முடிச்சுட்டு வந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.